பற்றி அப்படின்னா உங்களுக்கு தம்ப்னெயில் பார்த்தே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டாக் வந்து என்னோட ஃப்ரெண்ட் மூலியமாக தான் எனக்கு தெரிய வந்தது. அவங்க கடை பக்கத்தில் தான் இவங்க காயமாக இருந்தாங்க. அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க நியர்பை என்ஜிஓக்கு ரீச் அவுட் பண்ணால் பார்த்தாங்க, பட் லாக்டவுன் பீரியட்னால அவங்களால ரீச் அவுட் ஆக முடியல. அதனால அவங்க வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் போய் இவங்களை பார்க்க போகும்போது இவங்களுக்கு வந்து மேகேட்டூன் ஆயிருந்தது. மேகேட்டூன்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். மேகேட்டூன் யூஸ்வலி ஒரு டாக் இன்னொரு டாக் கூட சண்டை போடும்போது இல்லை ஏதாவது பொருட்கள் பட்டு காயப்படும் போது அதோட ரத்தம் காயம் அப்படியே இருக்கிறனால அது மேலே ஈ வந்து மொய்க்கும். ஈ வந்து மொய்ச்சி அதில் வந்து முட்டை விடுறதுனால அந்த முட்டை த்ரூ தான் மேகேட்டாக மாறுது. அது என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளுள்ள சதக்கலை போய் சாப்பிட்டு 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 இன்னுமே அந்த இத்தோண்டு இருக்கிற காயத்தை ரொம்ப பெருசாகவே ஆக்கும். அப்படி நம்ம கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா நாய் வந்து இறந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் பார்க்க போகும்போது மஞ்சளும் இதுக்கு மேலே யாரும் போட்டிருந்தாங்க. ஸோ மஞ்சள் நீங்கள் போட வேண்டாம். மஞ்சள் போடுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வேப்பில் என்ன ஊற்றுனீங்க அப்படின்னா ஈ வந்து அந்த இதில் மொய்க்காது. அது கொஞ்சம் அவங்களுக்கு சேஃப் பண்ண மாதிரி இருக்கும். அப்புறம் இவங்களை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு 10 days ஆச்சு. ஃபஸ்ட்டு 3 days வந்து ரொம்ப ஈஸியாக அலோவ் பண்ணாங்க ட்ரெஸ்ஸிங் பண்ண. அதுக்கப்புறம் சாப்பிட்டு ஹெல்த்தியானதுக்கப்புறம் கொஞ்சம் அக்ரெசிவாக ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மற்ற ரெஸ்ட் ஆஃப் டேஸ் எல்லாமே மெடிசின்ஸ் த்ரூ தான் நாங்கள் வந்து க்யூர் பண்ணோம். க்யூர் பண்ணதுக்கப்புறம் பிக்சர்ஸ் எடுக்கலான்னு போகும்போது அப்போ இவங்க அந்த ஸ்பாட்டில் இல்லை. ஸோ ஆஃப்டர் 1.5 months கழித்து தான் இவங்க வந்து எங்களுக்கு தெரிஞ்சாங்க. ஸோ இன்னைக்கு நான் சடனாக வெளில போகும்போது தான் நான் அவங்கள பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ அவங்க எப்படி இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருந்தாங்க. ஸோ அந்த சியர்ஃபுல் மூமெண்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இதுக்கு காரணமாக இதை க்யூர் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்த என்னோடய ஃப்ரெண்டும் சரி, பக்கத்தில் உள்ள ஹெல்ப் பண்ண ரெடியாக இருந்த மக்களுக்கும் சரி, மெடிசின்ஸ்க்கு ஸ்பான்சர் பண்ண ஆட்களுக்கும் சரி, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இன்கேஸ் உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி ஏதாவது மேகேட்டூண்டு உள்ள டாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நியர்பை என்ஜிஓக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இன்கேஸ் அவங்களால ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு அவங்கக்கிட்ட நீங்களே கேட்கலாம். ஏதாவது ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் சோர்ஸ் உங்களால் அரேஞ்ச் பண்ண முடியுமா, அதை த்ரூ நீங்கள் வந்து ஒரு டாக் லைஃபை சேவ் பண்ணலாம். ஸோ அந்த நீம் ஆயில் போடும்போது ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அந்த டாக் வந்து அக்ரெசிவாக இல்லை. நீங்கள் பார்த்துட்டு நீம் ஆயில் நீங்கள் வந்து போடலாம்.